ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் தான் வச்சு ஒன்று பண்ண போறோம். அதாவது தக்காளி மாரி செய்ய போறோம் காய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அது மேலே தக்காளிக்கு மேலே இருக்கிற பாட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் காய்ஸ். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க காய்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி அறியணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும் சாமியாக இருக்கும் போது நான் நினச்சி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கட் பண்ணதும். அதில் இருக்கிற உள்ள இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் நீட்டாக. க்ளீன் பண்ணதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா சீக்கிரம் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஆகலை ஆ, அப்படியே எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கரையில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து அப்படியே உரமாக வச்சுட்டு கைஸ் பார்த்தீங்களா, நான் அப்படி வச்சிடணும். நமக்கு இடம் இருக்கும்போது அப்படியே உரமாக உரத்தை வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதாவது கொஞ்சம் நேரம் அந்த தக்காளியில் வந்து இந்த இனிப்பு இதெல்லாம் வந்து இறங்கும். அப்புறம் அந்த இதெல்லாம் மறுபடியும் உள்ள போகணுமா கேட்டால் அது போட தேவையில்லை. அதுக்கு போல் அதை எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு நான் முன்ன பொண்ணு லைட்டாக சவனப்படுத்து அப்படி கண்டிப்பாக ஒரு முடியை திறந்து மேலேயும் கிளையில் இருந்து தட்டு தட்டி திறந்துடுங்க. இந்த மாதிரி தான் சவுண்டு வரும். அப்படியே லைட்டாக பொங்க போதே அப்படியே லைட்டாக திரும்ப வந்து கொஞ்சமாக அந்த தக்காளியில் ஊற்றி மறுபடியும் செவனுக்கு முடிய மூடி வச்சுருங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே பட்டு படாமல் இருக்க எலுமிச்சம்பழம் எடுத்து லைட்டாக ஒரு புளியல் புளியிருங்க. புளிஞ்ச விட்ட மிளகு சும்மா அருமையாக இருக்கும். சரி அப்படி இருக்கும்னு நினச்சி புளிஞ்சு விட்றேன். பட் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி இது பண்ணதில்லை. அப்படியே அதை லெமனை தூக்கி போட்டு இப்போ எடுத்து அகல் படித்து பார்த்துடலாங்க. அனுமச்சலாம் வருது, ஆனால் சூப்பராக இருக்குங்க. பிடிச்சி பார்த்தா நல்லா தான் இருக்குது. பட் என்ன என்ன லைக்காக தக்காளி டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வருதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே லைக் பண்ண தட்டி விடுங்க.